ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் அபுதாபியில் வீடு தேடுற வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் பார்த்த வீடும் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க ரெண்ட்டை பற்றியெல்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு நிறைய வீடு பார்த்தோம். ஒரு மூணு நாலு வீடியோட கிளிப்பிங்ஸ் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் buyout.com பார்க்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ தட் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் அந்த சைட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ தட் நாங்கள் அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய வீடுங்க பார்த்தோம், ரீமைலேண்ட் அண்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் கார்னிஷ்லேயே வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினான ரீசன் என்னென்னா, ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பக்குவம், ஆஃபீஸ்லேருந்து கார் கூட எடுக்க தேவையில்லை. அதனால தான் நான் என்னென்ன விஷயம்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலி எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லலாம், ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு எனக்கு கிடச்சிது. ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எம்டி ஹவுஸ் டூர் தான். ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காரிடார் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா போகுது, இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம், அப்புறம் லிவிங் ரூம் கிடையாது, ஃபேமிலி ரூம் எல்லாம் இந்த பக்கம் போகணும். அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹால், டைனிங் ஹால், கிச்சன் தனியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சுற்றி சுற்றி இருக்க மாதிரியான ஒரு வீடு தான். வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த வீட்டில். ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம் அந்த பக்கம் போகலாம். ஒரு கெஸ்ட் டாய்லெட் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே, பவுடர் ரூம்னு சொல்கிறாங்க இங்கே. ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கிச்சனோட கனெக்டடான ஒரு வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷின் ரூம் அந்த மாதிரி சொல்லலாம். அண்டு இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்பேஸ். ஃபேமிலி ரூம்லேருந்து உள்ளே போனோம்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது. மெயினாக இந்த வீடு நான் செலக்ட் பண்ணினதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். நான் கேட்டதே பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், அட்டாச் வாஷ்ரூம்ஸோடு இருக்கணும் அப்படின்ட்டு. அது இந்த வீட்டில் இருந்தது. இந்த வீட்டில் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பால்கனி இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய குறை ஆக்சுவலி. அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடை செலக்ட் பண்ணினேன். மெயினாக நாங்கள் பார்த்தது டைரக்ஷன் வேணும், ப்ளஸ் எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு இந்த வீடு செட் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பெட்ரூம், இதுவும் அட்டாச்சாக இருக்குது. ஆனால் பெட்ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் காம்பாக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, மற்ற ரெண்டு பெட்ரூமும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தது. ஸோ அப்படியே வந்திங்கன்னா இது வந்து அந்த சென்டர் ரூம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்பேஸ், டிவி ரூமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்குது. நம்ம இந்த ஸ்டோர் ரூமை வந்து கொஞ்சம் ரொம்ப காம்பாக்டான ஸ்டோர் ரூம் தான், கொஞ்சமாக திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் நல்லா, வாஷ்ரூம்ஸ்லாம் நல்ல பெரிய சைஸாக இருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பெட்ரூம் சைஸ், மாஸ்டர் பெட்ரூம் வந்து சைஸ் நல்ல பெருசு. ஸோ நல்ல ஒரு கிங் சைஸ் காட் போட்டு ட்ரெஸ்ஸர்லாம் போடுற அளவுக்கு தான் இருக்குது. வியூ எனக்கு வந்து இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வியூ தான். ரொம்ப நல்லா இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் பெட்ரூம்லேருந்து இருக்குது வியூ. வீடு வந்து நல்லாவே பெரிய வீடுன்னு சொல்லலாம், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சைஸு, நல்ல பெரிய வீடு ஆக்சுவலி இது. ஸோ மூணு பெட்ரூமும் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பெட்ரூம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம லிவிங் ரூம் போகிற வழி பார்க்கலாம். இந்த சின்ன காரிடார் தான். இதிலேருந்து போனோம்னா இதுதான் வியூ. வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் மெயின் டோர் ஓப்பன் பண்ணாவே இந்த வியூ தெரியும். லிவிங் ரூம்லேருந்தும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கார்னிஷ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கார்னிஷ் வியூ. ஸோ பார்த்திங்கன்னா லிவிங் ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் டைனிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வியூ பார்க்கலாம். எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக கூட இந்த வீடை செலக்ட் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ லிவிங் அண்ட் டைனிங் இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கிற வீடியோலாம், நான் போடுற ரெசிபீஸ்லாம் இந்த கிச்சன்லேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கேயே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹாபும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுலேயே. அண்டு ஓவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் டிஷ்வாஷரும் இருக்குது. இதுவும் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க சேம் கிட்டக்கிட்ட இதே மாதிரி 3 rack மாடல் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கிச்சன்லேருந்து வியூ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கிச்சன் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்வே போகுது. அங்கே தான் வந்து வாஷிங் மிஷின்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், வாஷ் ஏரியா. நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜை எடுக்க சொல்லிட்டோம், ஏன்னா எங்களோட ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் இதை எடுக்க சொல்லிட்டோம். தென் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரூம் இருக்குது. ஸோ இந்த மெயின் ரூமை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நல்ல பெரிய மெயின் ரூம் ஆக்சுவலி இது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இதை ஸ்டோராக மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அதை லாக் பண்ணி தான் நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ அங்கேருந்தும் வெளியில் வரும்போது இதுலேருந்தும் ஒரு வழி இருக்குது. ஸோ இது வழியாக நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கும் போகலாம், அண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ரூம்ஸ்க்கும் போகிறதுக்கு இல்லை அண்டு ஃபேமிலி ரூம் போகிறதுக்கும் வழி இருக்குது. அண்டு மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ண விஷயம் பால்கனி, அது மாத்திரம்தான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப பிஸியாக போச்சு கிளீனிங் அது இதுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அடுத்த நாள் பால் காய்ச்சணும், அதனால் நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தோம். அந்த 2 days வந்து கம்ப்ளீட் பிஸியாக இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை வச்சு பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், ஐ திங்க் இட் வாஸ் ஃப்ரைடே அன்னைக்கு பால் காய்ச்சணும். பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு முன்னாடி நாளே நான் பூஜை ரூம்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். காலையிலேருந்து பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம் அண்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் 4:35 பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5:00 வந்து பால் காய்ச்சறதுக்காக வந்துட்டோம் வீட்டுக்கு. இங்கே முன்னாடி நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால அவ்வளோ ஒன்றும் பெரிய வேலையாக எனக்கு தெரியல. காலையில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் வந்து பால் பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி நாளே. பாத்திரம்லாம் தேய்க்கிறது, வெள்ளி பாத்திரம் தேய்க்கி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்லா அழகாக சூப்பராக நாங்கள் ஒரு 5:30 பால் காய்ச்சி சாமி கும்பிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈத் ஹாலிடேஸ் இருந்தது. ஸோ இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தலாம். திரும்ப நாங்கள் ரூவைஸ்க்கு கிளம்பி போயிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்டலாம் பேசி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ திரும்பவும் ரூவைஸ்க்கு போய் நாங்கள் நெக்ஸ்ட் டே கிளம்பினோம். நெக்ஸ்ட் டே கிளம்பி போய் ஷிஃப்டிங்காக நாங்கள் ரூவைஸ் போயிருந்தோம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன சாமானும் கூட உடையில, ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 13 வருஷமாக எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தோன்றது அப்போ தான் தெரிஞ்சது. கிட்டக்கிட்ட காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பேக்கிங்கு. அது போய்கிட்டே இருந்தது பேக்கிங் அவ்வளோ போய்கிட்டே இருந்தது. அவரே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், ஏங்க சீக்கிரமாக போய் நம்ம இப்போது அபுதாபி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2:00 கிட்ட முடிச்சுட்டு அங்கே ரூவைஸ் கிளம்பியாச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா பின்னாடியே அந்த வண்டி கூடையே நாங்களும் வந்துட்டோம் அபுதாபிக்கு. ரூவைஸ் விட்டு கிளம்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், பட் ஸ்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. கிளம்பும்போது ரொம்பவே ஃபீலாக இருந்தது அது. அண்டு பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு 5:36 நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம், 5:30 ரீச் ஆகிட்டோம் அபுதாபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி அன்பேக்கிங் பண்ணி எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அவங்க, ப்ளஸ் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு, நம்மளுக்கு இங்கே நைட்டு 12:00 மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாக்டவுன் இல்லைங்களா, 12:00 டு மார்னிங் 5 யாரும் வெளியில் இருக்கக்கூடாதுன்னு இப்போதைக்கு அபுதாபியில் ரூல்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அவங்க வந்து அன்பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீடு கிட்ட வந்தாச்சு, பட் நாங்கள் வந்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ட்ரக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தானே வரும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1:30 to 45 minutes நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு 6 கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து நல்லா அழகாக எங்களுக்கு எல்லாமே அன்பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு பெரிய சாமானை மட்டும் அன்பேக் பண்ண சொல்லிட்டு பாக்ஸஸ்லாம் அப்படியே வைக்க சொல்லிவிட்டு அவங்கள கிளம்ப சொல்லிட்டோம் லேட் ஆனதுனால.
ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே பிஸியாக போய்கிட்டிருக்கு, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. நாங்கள் இங்கே செட்டில் டவுன் ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் பாக்ஸில் இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்ட்டு ரொம்பவே டைட்டாக இருக்குது ஷெட்யூல். அதுக்கு நடுவில் என்னால் வீடியோ போட முடியல, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு 1 week ஆகிடுச்சு. மெதுவாக செட்டில் டவுன் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.